நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் எல்லா காப்பீட்ஸும் வச்சிருக்கணும் பொழுது முறைப்படி என்கிட்ட அனுமதி வாங்கணும். நீங்க உங்க திருமணத்துல என் பாட்டை ஒளிபரப்புகிறேன்னு சொன்னாக்க தனுஷ் மறுப்பு தெரிவிக்கல. அதை எடுத்து நீங்க வந்து விற்பனை செய்யும் போது தான் அதுக்கு வந்து தடை வருது. அதை வந்து எப்பவோ சொல்லியாச்சு. தாக்குமட்டி உருவாக ஆரம்பிச்சது எப்ப? கல்யாணம் முடிச்சோடனே. கல்யாணம் முடிச்சுட்டு எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு நயன்தாரம் உதயநிதிக்கு நிறுத்தம் ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் திமுக அயலக பிரிவில் வந்த பிறகு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மெத்து. தொடர்ச்சியாக இந்த மெத்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நடிகையை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வீட்லேயே உட்காந்து தயார் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு ஜென்ரேட்டர் வச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு தரம் குறைஞ்சி ஒரு மருத்துவமனையை திறந்துட்டு இதுக்கு தொடர்ச்சியாக இந்த 3 சம்பவத்திற்கும் மாசு டெய்லி காலில் வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்கு. பேசாமல் மாசுக்கு அங்கேயே ஒரு ரூம் கொடுத்துட்டீங்கன்னா காலில் பல் வலிக்கிட்டு இருந்துச்சு பேட்டி கொடுத்து கரெக்டாக இருக்கும். அப்போ தொடர்ச்சியாக இந்த விஷயத்திலேயே மடை மண்ணா என்ன தேவைப்படுது? இந்த பக்கம் நயன்தாரா, இந்த பக்கம் ஜோதிகா. அப்போ உங்கள் ஆட்சியோட லட்சணத்தை மறைக்கிறதுக்கு இங்கேயும் நடிகர் நடிகைகளுடைய துணை உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? அப்போ அதற்காக திட்டமிட்டு ஒரு விஷயத்தை பரப்புறீங்கன்னு சொல்கிறதான உங்கள் மீது இருக்க குற்றச்சாட்டு. இதுக்கு தான் ஒரு நடிகரே உங்களுக்கு ஆப்படிக்க வராரு. இப்படித்தான் எம்ஜிஆருக்கும் செஞ்சீங்க. எம்ஜிஆருடைய படத்துக்கு நெருக்கடி கொடுத்தது, அவருக்கான நெருக்கடி கொடுத்தது, அப்புறம் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் ஆச்சு. அதே போல் நீங்கள் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறீங்க. இது ஒரு பக்கம் நீங்க தாவேக்காவை கன்சிடர் பண்ணாம பிசிகாவே ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆலையில தூங்கி இருந்துச்சுன்னா திமுக தான் இருக்கேன் டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அண்ணன் திரும்பாவை பொறுத்த வரைக்கும் அமமுக வந்து இது வரைக்கும் எதுவுமே பேசல பார்த்தீங்களா? பேசவே பேசாது. அமமுக விடுதலை சிறுத்தை விட மோசம். யார் விஜயை நோக்கி போக போறாங்க? விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு தெரியாமல்? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நயன்தாரா ஜோதிகா, இப்போ இவர்கள் இரண்டு தரப்புல இரண்டு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி நீங்க அது இதை பத்தி பேசும்போது சொன்னீங்க, பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுகிறது, திசை திருப்புறாங்க அப்படின்ற விஷயத்த. ஆனா அந்த விவகாரங்கள் என்னவோ, இவ்வளவு பெரிய விவகாரங்கள் ஆவதற்கான விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது. அதனாலதான் அவங்க பேசுறாங்க. இப்போ நயன்தாரா தனுஷ்னு இந்த விஷயத்தை எடுத்துக்குவோம். அவங்க வந்து இந்த மாதிரி என்ஓசி கேட்டதுக்கு இழுத்தடிச்சு கடைசியில இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறதுல அவங்களோட அந்த டாக்குமெண்ட்ரி அது இன்னைக்கு வெளியாகவும் செஞ்சிருச்சு. ஸோ அதுல அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெயின், தனுஷ் அவர்களால் அனுபவித்த சில வழிகள், இதெல்லாம் அதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடாக தான் அவங்களோட இது இருக்கு. பட் இதை ஏன் வந்து ஒரு வேறு சில விஷயங்களை மூடி மறைக்க பார்க்குறாங்கன்னு ஏன் இந்த செய்தியை நீங்க ஒரு பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறேன். மற்ற செய்திகளை மூடி மறைப்பதற்கான கேடயம் இது அப்படின்னு நீங்க அப்படி பார்க்கணும். டாக்குமெண்ட்ரி திருமணத்தை சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே சேர்த்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கிறாங்க. என்ன பண்றாங்க? நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கிறாங்க. ஸோ வர்த்தகம், அங்க ஒரு வணிகம் நடக்குது. வணிகம் நடக்கிற இடத்துல என்னுடைய அனுமதியின்றி ஒரு ப்ரொடியூசர் என்னுடைய இதை நீ பதிவு பண்ணினா அதற்கு இவ்வளவு வந்து பணம் கொடுக்கணும்னு கேட்கறது எந்த வகையில் தவறு? முதல்ல தவறு கிடையாது. ரெண்டாவது, நேற்று தான் வந்து நயன்தாரா கல்யாணம் ஆச்சா? இன்னைக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? நயன்தாரா கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? குழந்த பிறந்தாச்சு, அந்த பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சு, பேர் வச்சு பேச ஆரம்பிச்சு, அடுத்து விட்டா ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நீங்க தனுஷை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல, ஏன்னா இத்தனை காலங்களாக காத்துட்டு இருந்தோம், இப்ப ரிலீஸ் பண்ற டேட் கூட வந்துருச்சு, இப்ப வரைக்கும் அனுமதி கொடுக்கலையே அப்படிங்கிற அந்த கடைசி கட்டத்துல வந்துதானே அவங்க இப்படி பேசிருக்காங்க. ஏன் அனுமதி இல்லாம என் வீட்டுக்குள்ள வருவதற்கு உனக்கு யார் உரிமை கொடுப்பா? கொடுக்க மாட்டேன். நான் அனுமதி கொடுத்தாதான் நீ போகணும். அதே மாதிரி என்னுடைய, நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் எல்லா காப்பீட்ஸும் வச்சுருக்கணும் பொழுது முறைப்படி என்கிட்ட அனுமதி வாங்கணும். நீங்கள் உங்கள் திருமணத்தில் என் பாட்டை ஒளிபரப்புகிறேன்னு சொன்னாக்க தனுஷ் மறுப்பு தெரிவிக்கல. அதை எடுத்து நீங்கள் வந்து விற்பனை செய்யும் பொழுது தான் அதுக்கு வந்து தடை வருது. அதை வந்து எப்போவோ சொல்லியாச்சு. டாக்குமெண்ட்ரி உருவாக ஆரம்பிச்சது எப்போ? கல்யாணம் முடிச்சோடனே. கல்யாணம் முடிச்சுட்டு எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் பாருங்கள். அப்போ இதை இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, விக்னேஷ் சிவனும் நயன்தாரம் எந்த அளவுக்கு உதயநிதிக்கு நெருக்கமான நண்பர்னு உங்களுக்கு தெரியும். விக்னேஷ் சிவனுக்கு நீங்கள் செஸ் ஒலிம்பியாடுக்கு நீங்கள் அவருக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ எல்லாமே, இப்போ எதற்காக இதை வந்து சரிங்க, இது ஒரு செய்தி தானே, வெறுக்கு நடந்தது ஒரு செய்தி, இதை எதற்காக எல்லா சேனலும் அப்படியே பூதாகரமாக பேசி உட்காந்து டிபேட் பேசி வந்து பயங்கரமாக பேசுகிற அளவுக்கு இது ஏன் வந்தது, ஏன் வளர்ந்தது? திமுக அந்த நேரத்தில் அவர்களுடைய மோசமான ஆட்சி முறையை மறைப்பதற்காக திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட விஷயம். முதல் விஷயம், காவல்துறையை விருதுநகர் மாவட்டத்தில் 10 பேர் சேர்ந்து அடிக்கிறானு போதையில். சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போதை போதை என்பது சாதாரண போதை கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் திமுக அவர் அயலக பிரிவில் வந்த பிறகு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மெத்து. தொடர்ச்சி
தொடர்ச்சியாக இந்த மெத்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நடிகையை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வீட்லேயே உட்காந்து தயார் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது இந்த போதை வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுனாக்கா, இந்த ஆட்சி வந்த பிறகு பூந்தமல்லியில் காவல்துறையை போதையை போட்டுட்டு வெட்டுறதுக்கு அறுவலோட தரத்துனா காவல்துறை உயிருக்கு பயந்து ஓடினார்கள். தண்டையார்பேட்டில் எஸ்ஐ வந்து அடித்து மூஞ்சி முறலாம் நீங்க அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றி வச்சாங்க. இன்றைக்கு காவல்துறையை சேர்ந்து எல்லாரும் அடிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு, இதுதான் சட்டம் ஒழுங்கு, மோசமான சட்டம் ஒழுங்கு, ஆட்சி முறையோட அவலம் கேவலம். இதை பற்றி யாரும் பேசாமல் இருக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு திசை திருப்பதற்கு ஒரு கருவி தேவைப்பட்டுச்சு. இன்னொன்று, இந்த கலைஞர் 100 ஆண்டு மருத்துவமனைன்னு ஒரு பேர் வச்சாங்கல்ல, அதில் நடந்த அவலம், ஒரு மருத்துவருக்கு கத்தி குத்து, மோசமான மருத்துவ சிகிச்சை, அந்த மருத்துவர் காவேரி ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு அந்த விஷயம் பூதாகரமாச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அன்றைக்கு ஒரு மரணம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2 மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மின்சார தடை, கோத்தகிரிலேயும் ஒன்று ஆயிருந்தது, அந்த வீடியோ வைரலாகிட்டு இருக்கு. அப்போது ஒரு மருத்துவமனையை நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை தான் முழுசாக முடியாமல் முட்டாத்தனமாக திறந்தீங்கன்னாக்கா மருத்துவமனைக்கு பேஸ் கரண்ட்டுங்க, கரண்ட் இருந்தால் தான் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்க முடியும், எல்லா வந்து எல்லா விஷயமும் அங்கே செய்ய முடியும். ஒரு ஜென்ரேட்டருக்கு வச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு தரம் குறைஞ்சி ஒரு மருத்துவமனையை திறந்துட்டு இதுக்கு தொடர்ச்சியாக இந்த 3 சம்பவத்திற்கும் மாசு டெய்லி காலில் வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு. பேசாமல் மாசுக்கு அங்கேயே ஒரு ரூம் கொடுத்துட்டீங்கன்னா காலில் பல்வழி எழுந்து பேட்டி கொடுக்குது, கரெக்டாக இருக்கும் கரெக்டுங்களா? அப்போது இதை மடைமாட்டணும். அப்போ தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மடைமாட்டினா என்ன தேவைப்படுது? அதை விட காலங்காலமாக நமக்கு செய்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு பெரிய பூதாகரமான செய்தி வரும்போது, ஒரு நடிகையோட குத்தாட்டமோ நடிகையோட திருமணமோ ஒரு மதியம் நடிகையோட சம்பவம் வெளியில் வரும்பொழுது அதை பூதாகரமாக மாற்றுவது இங்கே ஒரு பண்பாடாக ஒரு கலாச்சாரமாகவே மாற்றி வச்சிருக்கிறாங்க ஊடகத்துறையில். அப்போது அந்த விஷயத்தை அரங்கேற்றுவதற்காக இது. மறுபடியும் மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கை வைக்கிறாங்க நிலத்தை. கிட்டத்தட்ட மனித உரிமை மீறல்னே அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நிலத்தை கையகப்படுத்துவதற்கு வந்தக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய மின்சாரத்தை துண்டிச்சிருக்காங்க, தண்ணியை துண்டிச்சிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் செய்யலாம்? ஒரு அரசாங்கம் எப்படி செய்யலாம்? அவனுடைய அடிப்படை வாழ்வாதாரம் வாழக்கூடிய ஒரு குடிமகனுடைய அடிப்படை ரைட்ஸ் இது. இதில் நீங்கள் கை வச்சிருக்கீங்கனாக்கா இதுக்கு வந்து ஜொமேட்டோ வழக்கு நீதிமன்றம் எடுத்துருக்கணும். என் வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்டுக்கு நான் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்து தான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். அதை கட் பண்ணதுக்கு யார் உரிமை கொடுத்தான்? தண்ணியை கட் பண்ணுறது யார் உரிமை கொடுத்தா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க என்னுடைய குழந்தைகளை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டு போட்டு பூட்டிட்டு இங்கே போராடம் வந்துருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் டேங்கில் ஒரு 10 பேர் மேலே வந்து பெட்ரோல் கடன் நிற்கிறான், தற்கொலை பண்ணிப்பேன்ட்டு. ஏற்கனவே வாட்டர் டேங்க்னால தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், வேங்கவே இல்லை நடந்தது. அப்போ இது போன்ற ஒரு சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் மடைமாட்டோம்னா சூர்யாவும் ஜோதிகாவும் எவ்வளோ நெருக்கம் நீங்கள் திமுகவுக்குன்னு தெரியும். இப்போது இதுவரைக்கும் ஜோதிகா ஒரு படத்திற்காக எந்த விமர்சனமும் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே கோயிலை குறித்து பேசி கோயிலுக்கு போகிற ஸ்கூலுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் அவர்கள். அப்போ அப்படி சொன்ன ஜோதிக அவர்கள் இது வரைக்கும் வந்து இந்த போதை கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதை பற்றி பேசினாங்களா? தொடர்ந்து மாணவ பிள்ளைகளை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. மாணவ பிள்ளைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தண்டனை நடந்து கொண்டே இருந்துச்சுல, அதை பற்றி பேசினார்களா? இங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து அனுமதிக்காமல் ஒரு பிரச்சனை வந்தபோது அதை பற்றி பேசினாங்களா? விவசாயம் மீது குண்டச்சட்டம் போட்டபோது பேசினாங்களா? பெருவளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது பேசினாங்களா? அப்போ சமூகத்திற்காக எதுவுமே பேசாத நீங்கள் இன்றைக்கி வந்து சூர்யாவை குறித்து இந்த படத்தை குறித்து ஒரு பொய் செய்தி வரப்புறாங்கன்னொடனே இந்த பக்கம் நயன்தாரா இந்த பக்கம் ஜோதிகா. அப்போ உங்கள் ஆட்சியோட லட்சணத்தை மறைக்கிறதுக்கு இங்கேயும் நடிகர் நடிகைகளுடைய துணை உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? அப்போ அதற்காக திட்டமிட்டு ஒரு விஷயத்தை பரப்புறீங்கன்னு சொல்கிறது தானே உங்கள் மீது இருக்க குற்றச்சாட்டு. இதுக்கு தான் ஒரு நடிகரே உங்களுக்கு ஆப்படிக்க வராது. இப்படித்தான் எம்ஜிஆருக்கும் செஞ்சீங்க. எம்ஜிஆருடைய படத்துக்கு நெருக்கடி கொடுத்தது, அவருக்கான நெருக்கடி கொடுத்தது, அப்புறம் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் ஆச்சு. அதே போல் நீங்கள் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, நாளைக்கு வருங்காலத்தில் விஜய் இருக்க வரைக்கும் விஜய்தான்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய வேலையை நீங்களே செய்கிறீங்க. நம்மளது இந்த திட்டமிட்டு அந்த அரசியலை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்னதானே ஒரு பக்கம் கேள்விக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயம் தானே. இப்போ ஜோதிகா வந்து இந்த மாதிரி படம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டது கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரு விமர்சனத்தை வந்து எதிர்த்து இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற போது, பட் அது கருத்து சொல்றதை தாண்டி எல்லா ஊடகத்திலையும் பேச வச்சதுதான் இங்கே முக்கியமான விஷயம். எல்லா ஊடகமும் பாருங்க, நயன்தாரா மேட்ரு, தனுஷ் மேட்ரு, இந்த பக்கம் ஜோதிகா மேட்ரு, இதைத்தாங்க 2 நாளாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த 2 நாளுக்குள்ள தாங்க நான் சொன்ன எல்லா சம்பவம் நடந்துச்சு. மருத்துவமனையில் இருந்த அந்த சம்பவமாக இருக்கட்டும், காவல்துறை அடித்த சம்பவமாக இருக்கட்டும், விவசாய நிலத்தை கைப்பற்றுறதுக்காக செஞ்ச சம்பவமாக இருக்கட்டும். அப்போ திட்டமிட்டு இதை மடைமாற்றுவதற்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்து இதை தீனியாக ஊடகத்திற்கு கொடுத்தது யார்? ஆட்சியாளர்கள் வந்து தன்னை காப்பாற்றுவதற்காக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு வரலாறு இருக்கு உங்களுக்கு, இருக்கு. அதுல ஒரு வரலாறு தான் இது. பட் ஆனா இந்த புரிதல் மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப இந்த செய்திகள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதுலயும் தொய்வு ஏற்பட்டிருக்கும். ஆனா இதெல்லாம் மக்களுக்கு கூடிய விரைவில் போய் சேருமா? பட் இது மடைமாற்றம் செய்வதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? மக்களுக்கு அன்றாட வாழ்வாதாரத்தை வாழ்வதற்கு இங்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது இதை பற்றி பேசுவதற்கோ கவனிப்பதற்கோ அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவர்களுடைய நிலை என்னவாக இருக்குனாக்கா, ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுத்து போக முடியாத
நிலைமையில தான் நீங்க இன்னும் வச்சு ஃப்ரீ பஸ் ஒன்று கொடுத்து வச்சிருக்கீங்க. 1000 ரூபாய் கூட மகளிருக்கு வழி இல்லாத ஒரு சம்பாதிக்க ஒரு வழியற்ற நிலைமையில வச்சு தான் நீங்க வந்து கொடுக்குறீங்க. இன்னும் சொல்ல போனேன்னாக்கா 100 நாள் திட்டத்துக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கனா கதிரானந்த் சொல்றாரு, யாரு அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 பாய் ஃப்ரெண்ட் ரகசியமா வச்சுக்க சினிமாவுக்கு போன பேசினாலும் துரைமுருகனோட பையன் கதிரானந்த் சொல்றாரு, மோடி அவர்கள் வந்து இந்த 100 நாள் திட்டத்தை கேன்சல் பண்ணாலும் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்காருன்றாரு. அப்போ மோடி முடிவெடுத்தானே உனக்கு எப்படி தெரிஞ்சு? அப்போ அவ்வளோ கூட்டணி வைக்க போய் தானே உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரியான நகர்வை போயிட்டு இருக்கும்பொழுது மக்களுக்கு தன் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக உழைப்பதற்கே வழி இல்லாமல் போயிட்டு இருக்கு. நீதிமன்றம் மேற்கோள் காட்டதே சொல்கிறேன், பல பகுதிகளில் வந்து வாழ்வாதாரம் இல்லாதனால தான் கள்ளச்சாரத்தை நோக்கி மக்கள் போகிறாங்க, அதை காய்ச்சுறாங்கன்னு சொல்லும் பொழுது எதை வச்சு இந்த மக்கள் இது வந்து எதிர்பார்ப்பாங்க? மக்களுக்கு என்ன செய்தி காண்பிக்கப்படுகிறதோ அதைத்தான் வந்து நம்புகிறாங்க. அப்படி நம்புறதோடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் 100% வாக்குறுதி நிறைவேற்றின்னு சொன்னபோது கூட மக்கள் தன்னிச்சையாக எங்கேயுமே பொதுச்சு பெருசாக கேள்வி இருக்கலை, புரியுதுங்களா? அப்போது இது மக்களுக்கு புரியுதோ இல்லையோ அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் புரியும் நல்லா. அப்போ புரிஞ்சதுனால தான் இதை மடைமாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த திமுகவை தான் இன்றைக்கி நேரடியாக எடப்பாடி வந்து ஒரு அடி அடிச்சிட்டாரு. வாங்க, முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சரை நீண்ட நடிக அரசியல் பயணம் கொண்ட எடப்பாடி அவர்கள், நீண்ட நடிக அரசியல் பயணம் கொண்ட ஸ்டாலின் அவர்களை உன்னான உட்காந்து தர்க்கம் பண்ணுவோம், தீர்ப்பை மக்கள் சொல்லட்டும்னு சொல்கிறார். ஆனால் இதுக்கு உதயநிதி வந்து உள்ளே வராரு. நீங்கள் உதயநிதி உள்ளே வந்தால் கூட சரி துணை முதலமைச்சர் வரான்னு பார்த்துக்கலாம். லியோனிலாம் ஒரு ஆளுன்ட்டு நான் வரேன் பேசுறதுக்குன்னு கூப்பிட்றாப்ல. எடப்பாடி என்ன ஓசியா சோறு போகிறவன் சாப்பிட்டு போனால் சொன்னார், நான் வரேன் நீ வரேன் போட்டி போடுறதுக்கு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சரை கூப்பிட்றாங்க பொழுது அவர்கள் ரெண்டு பேரும் பதில் சொல்லணும். இதற்கு உதயநிதி பதில் சொன்னதுனால தான் இன்றைக்கி எடப்பாடி கேள்வி கேட்டிருக்காரு, நான் கூப்பிட்டது உங்கள் அப்பாவை தம்பி ஒன்றே கிடையாது, நீ நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச விஷக்காலான்ட்டார். என்ன பொருள்? ஏன்னா நீங்கள் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை போல் தரம் தாழ்ந்து விமர்சனம் வைப்பதனால தான் இந்த விஷக்காலன்ற வார்த்தை வருது. சசிகலாவும் எடப்பாடியும் சொல்லி பாஸ் கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, புட்டி போட்டாரு தப்பாக எடுத்துக்கூடாதுன்ட்டு. அப்போ இந்த மாதிரியான சொல்லாடல் பயன்படுத்துவது, வன்மத்தை கட்டுவது, ஊர்ந்து போகிறது, தவந்து போகிறதுன்ற மாதிரியான வார்த்தையெல்லாம் நீங்கள் அவரை நோக்கி பயன்படுத்தும் பொழுது இந்த ஒரு பிரச்சனை வருது. அப்பாவை வந்து புள்ள புகழ்றதும் புள்ளைய அப்பா புகழ்றதும் இதுதானே அவங்க ஆட்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மக்களை சார்ந்து என்ன செய்றீங்க? வாங்க பேசலான்னு கூப்பிட்றாரு. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? அதற்கு முதலமைச்சர் தயாராக, இது வெளிநாடுகளில் இது இருக்குது, ரெண்டு அதிபர் தேர்தல் ரெண்டு அதிபர்களும் வந்து நின்று மக்களுக்கு என்ன செஞ்சோம்ன்றது பகிரங்கமாக மக்கள் முதலில் பேசுவாங்க. அதுபோன்ற ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்டாக்கா குறிப்பாக துண்டு சீட்டு இல்லாமல் வாங்க நான் வரேன்ருக்கார். அப்போ நீங்கள் வருவதற்கு முனைப்பு காட்டணுமே தவிர திட்டமிட்டு அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி போக போகுதுன்னு உதயநிதி பேசுகிறார். இவர் என்ன கேள்வி கேட்டாரா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு 2 ரைடு அனுப்பிச்சாலே போதும் இவர் அங்கே போயிடுவாருன்ட்டு. அப்போ நீங்கள் தொடர்ந்து பிரதமரை போய் பார்க்குறது அவர்கிட்ட பேசுறதெல்லாம் அந்த ரைடுக்கு பயந்து போய் பேசினீங்களா? அதனால ரைடுன்னு சொன்னதுனால கேட்குறது, இப்போ ஆதவர்ஜினா தொடர்புடையிட்டுங்கள ரைடு, அந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்குற பார்வை என்ன? ஆதவர்ஜினா பிஜேபிக்கும் ஃபண்டு கொடுத்துருக்காரு, திமுகவுக்கும் ஃபண்டு கொடுத்துருக்காரு, எலக்ட்ரல் பாண்டா வந்து ரெண்டு பேருக்குமே ஃபண்டு கொடுத்துருக்காரு. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஃபண்டு கொடுத்த பிறகும் பிஜேபி எதற்காக ஆதவர்ஜினாவை டார்கெட் பண்ணுது? ஆதவர்ஜினா ரொம்ப தெளிவாக விஜயை நோக்கி ஒரு பயணம் பண்ணுறதுக்கான முடிவு எடுக்கிறார். அதாவது அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும், நம்ம இப்படி திமுக கூட உட்காரக்கூடாதுன்றது அவருடைய டார்கெட்டாக இருக்கும் பொழுது. அப்போ யாரை எதிர்த்தார் விஜயனாக்கா பிஜேபியும் திமுகவும் எதிர்த்தாருன்னும் பொழுது அப்போ இருவருடைய கூட்டின் பேரில் ஆதவர்ஜினாவை மிரட்டுவதற்கான ஒரு வழி. நீங்கள் ரொம்ப அடிச்சுட்டே இருக்கீங்க, ஆதவர்ஜினா விடுதலை சிறுத்தை வேணாண்டு வெளியில் போயிட்டான்னா சம்பாதிக்க தெரிஞ்சாலே உங்களுக்கே இவ்வளோ காசு கொடுத்தாலே நீங்கள் இவ்வளோ அடிக்கும் பொழுது இதே வீரியத்தோடு அதானே எல்லோரும் வெளியில் வருவாங்க. நீங்கள் தொடர்ந்து எம்ஜிஆர் அடிக்கும்போது எப்படி வந்தார், தொடர்ந்து விஜயகாந்த் அடிக்கும்போது எப்படி வந்தார், இப்போ விஜய் அடிக்கும்போது விஜய் எப்படி வந்துட்டுருக்காரு, அதே மாதிரி ஆதவர்ஜினா அடிக்கும்போது அவர் ஒரு மாற்று சக்தியாக வந்து ஒரு பெரிய ஒரு நாளைக்கு போய் விஜய் கட்சியில் இணைஞ்சிடறாருங்க ஆதவர்ஜினா, பொறுப்பு ஆகிட்டே நாங்கள் பண்ணுவீங்க. நீ ரைட்லாம் நீ அனுப்பிச்சிக்க, ஏன்னா விஜய் வந்து நீ ரைட்லாம் அனுப்புன்னு தெரிஞ்சு தான் டேக்ஸை வந்து முறையாக கட்டிட்டு இந்தியாவில் 2வது இடத்துல இருக்க டேக்ஸ் பேயரில். ஸோ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ணி அடிக்க ஆரம்பித்தா அடிக்க பொறுக்கும் தெரியுமா? இது புரிஞ்சிக்காமல் நீங்கள் அரசியலை அரசியலாக எதிர்கொள்வதற்கு தெரியாமல் தனி மனித தாக்குதல், தனி மனித வாழ்க்கையை பற்றி பேசுவது, விமர்சனம் பண்ணுவது, கேவலமாக வந்து வீட்டு ஏன்டிவ்னு விஜய் சொன்ன மாதிரி பெயிண்ட் பாவை தூக்கிட்டு கலர் பூசுறது, உங்களுக்கு தேவையான வாடகை வாயங்களை வச்சு பேச வைப்பது, இது அநாகரிகமான இந்த அரசியலை கையில் எடுப்பது ஒருபோதும் உங்களுக்கு வெற்றி கொடுக்காது. நாளைக்கு பாருங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான மோசமான அரசியல் செய்கிறீங்களோ ஆட்சியும் காட்சியும் மாறும் பொழுது அத்தனை பேர் மேலேயும் வழக்கிற்கு தூக்கி உள்ளே போவீங்க நிச்சயமாக. இந்த வழக்கு அப்படி கிடப்பில் போடப்படுறாது, எப்போ இருந்த வழக்கோ எப்பயோ போயிட்டு இருக்கணும் பொழுது இன்னும் சொல்ல போனாக்கா எவ்வளோ மோசமான ஒரு நிலை ஏற்பட்டுருக்குனாக்கா எல்லோரும் எல்லோரை பற்றினமோ ஒரு புரிதலோட முன்னெல்லாம் வந்து அரசியலில் ஒரு நாகரிகம் இருந்தது, ஒரு நட்பு பாராட்டக்கூடிய தன்மை இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த நட்பு பாராட்டுற தன்மை கிடையாது, அந்த நாகரிகம் கிடையாது. நீங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக எதிரியாக இருந்தாலும் பேசி கொண்டிருந்து அரசியல் மேடைகளில் பேசிக்கொள்வார்கள், தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு நல்லதாரிய ஒரு இணக்கமான ஒரு செயல் இருந்துச்சுன்னா அப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு இணக்கமான நிகழ்வு நடக்காத வண்ணம் நம்ம மரபை தாண்டி கேவலமாக ஒருத்தர் தனி மனிதனை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய காசு வாங்கிட்டு பேசக்கூடிய நபர்களை வச்சுட்டு பேச வேண்டிய வேலையை செய்கிறீங்க பொழுது
இது உங்களுக்கு குழியை பறிக்கும் நிச்சயமா. எதை நீங்க தோண்டி வைக்கிறீங்களோ குழி, அந்த குழிக்குள்ள நீங்களே ஒரு நாள் விழுகிறது நிச்சயமா இருக்கும். இந்த ரைடு மேட்டர் வந்து நீங்க இந்த கோணத்துல எதுவும் பாக்குறீங்களா? அதாவது நீங்க சொன்னது போலதான், பட் விஜயோடு சேருவதற்கான அந்த துணியில வந்து ஆதவ அர்ஜுனா பேசும் பொழுது, பட் அதே நேரம் திருமாவளவனை தாண்டிதான் எல்லாமே நடக்கணும். ஆனா திருமாவளவன் அப்படி எதுவும் சொல்லல, திமுகவோட கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அங்க திருமாவளவனை தாண்டி நடந்துருமா? இது ஒரு பக்கம் நீங்க தாவேக்காவை கன்சிடர் பண்ணாம விசிகாவே ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாளையில தூங்கி எழுந்திரிச்சுன்னா திமுக தான் இருக்கேன் டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் திமுக விட்டு வெளியில் வருவதற்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. இங்கு இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தை நமக்கு பின்னால் வந்து முழுக்க முழுக்க ஆதவர்ஜினாவுடைய கட்டுப்பாட்டில் போயிடும் சொல்லி கூட திமுகவோட சேர்ந்து மௌனமாக கூட இருந்திருக்கலாம்ல திருமாவனே, இருப்பதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அப்போது நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன், இன்றைக்கி அரசியல் எப்படி போகுதுன்றது நல்லா கவனிங்க. நான் நேர்மையானவன் அறமானவன் சொல்லி பேசக்கூடிய நபர்கள்லாம் வந்து மதவாத பிரிவினவாத அரசியல் பேசக்கூடிய நபர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. குறிப்பாக கஸ்தூரிக்கு சீமான் கொடுத்த ஆதரவுலாம் நீங்கள் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து உள்ளபடி வந்து எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களை அந்த புறத்தில் வேலை செய்யக்கூடிய அப்படின்ற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்திய பொழுதே கஸ்தூரி அரசு செய்யப்படுறாரு சொன்னேன். இன்றைக்கி அரசு செய்யப்படுறாரு. ஆனால் அதை குறித்து சீமானிடம் கேட்கும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இது பழிவாங்கும் நோக்கம். எது பழிவாங்கிற நோக்கம்? நீங்கள் திராவிடன் இவ்வளவு எங்கள் மேலே சொன்னீங்க, எங்களுக்கு ஒரு வழி இருக்காதான்றாரு. இல்லாத ஒன்று சொல்கிறதுக்கும் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது சொல்கிறதுன்றதுல இது வன்மத்தோட உச்சம். அதுக்கு வந்து சீமான ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது அதான் நான் சொன்னல. சீமான் அவர்கள் பேச 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 அவருக்கே தெரியாமல் அவருக்கு பின்னாடி ஒரு குழி பறிச்சுக்கிட்டே இருக்குது. அவருடைய சொல்லே வந்து அவர் குழி பறிச்சுட்டே இருக்குது, கிட்டத்தட்ட உள்ளே விழுந்துருவார். இப்போ அந்த பயத்தினால தான் விஜயை பற்றி கேள்வி கேட்டாலே பதறாரு. விஜயை பற்றி கேட்காதீங்க, அந்த கட்சியை பற்றி கேட்காதீங்க, என்னை பற்றி மட்டும் கேளுங்கன்றார். அப்போது இந்த அநாகரிகமான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி எப்போனாக்கா 2026 இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் நாளைக்கு ஆதவ அர்ஜுனா வந்து நாளைக்கு பெரிய லெவலில் வளர்ந்தோம், நாளைக்கு அந்த பக்கம் போய் ஒருவேளை விஜய் பக்கம் போயிட்டு ஒரு ஃபண்டு பெரிய லெவலில் கொடுத்து அவருக்கு எலெக்ஷனில் பெரிய சப்போர்ட் பண்ணிட்டாருனா என்ன பண்ணுறதுக்காக கூட அடைச்சிருக்கலாம். ஏன்னா திமுக அதிமுகவோட பண முதலைகள் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஆசியாவிலேயே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பணக்கார லிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி ஸ்டாலினுடைய குடும்பமாக இருக்கணும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்குல்ல, இப்போ இதுக்கெல்லாம் யாரெல்லாம் விஜயம் நோக்கி போவாங்கன்றதை ஒரு கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரச்சனை. நாளைக்கு வந்து எஸ்டிபி அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் எஸ்டிபிஐக்கு பெரிய நெருக்கடி வரும். தமுமுக வந்து இது வரைக்கும் எதுவுமே பேசலை பார்த்தீங்களா? பேசவே பேசாது. தமுமுக விடுதலை சீர்த்தை விட மோசம். இப்போ யார் விஜயம் நோக்கி போக போகிறாங்க, விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு தெரியாமல் தான் திமுக குழம்பிக்கிட்டு இருக்கு. யாருன்னு தெரியும் பொழுது அவங்கள தூக்குவாங்க, அதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. நீங்கள் இந்த ஒரு 6 நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, ரொம்ப அமைதியாக நகர்ந்து போகும். 6 பின்னாடி ஒவ்வொரு அரெஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கும் நீங்கள் பாருங்கள். எத்தனை நபர்களை அரெஸ்ட் செய்வாங்க, எத்தனை மீது வந்து வழக்கு வரும், எப்படிலாம் வந்து கொண்டு போய் எப்படி ஒரு அடக்குமுறையை கையாளுவாங்கன்றதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அதான் நடக்கும். அந்த நகர்வு நகரும் பொழுது இன்னும் உச்சபட்ச வேகத்தோடு திமுகவுக்கு அடி விழுக்கும். ஆனால் அந்த நகர்வை நகர்த்துவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கிற மாதிரி தெரியல. புரிதல் இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சிடணும், நம்ம தான் வந்துடணும், 200 நம்ம ஜெயிச்சிடணும்னு பேசுகிறீங்க. 200 ஜெயிக்கிறதுக்கான வேலையை அப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க. அப்படி செஞ்சதை எதுக்கு அரசாங்க ஊழியர்கள்லாம் உங்களை வந்து எதிர்கட்சி வசதியில் உட்காருப்பேன்னு சொல்கிறாங்க? அதை திருத்துவதற்கும் எந்த வழியும் இல்லை. விவசாயம் மீது மறுபடியும் நீங்கள் இப்படி ஒரு கட்டமைப்பு செய்கிறீங்க பொழுது எனக்கு தெரிஞ்சது உருப்புற மாதிரி தெரியல. 2026 போரங்கட்டப்படக்கூடிய வழிதான் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்வது போல் அந்த 6 பிறகு அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத, நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. பேசலாம், அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது வரை பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.